திருச்சி அருகே புள்ளம்பாடி பகுதியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் லால்குடி தொகுதி எம்எல்ஏவான சுந்தரபாண்டியன் பங்கேற்காமல் புறக்கணித்த சம்பவம் கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட புள்ளம்பாடி மற்றும் காணக்கிளியநல்லூர் பகுதியில் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, திருச்சி கலெக்டர் பிரதீப்குமார், மாவட்ட திட்ட இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த விழாவில் திமுகவை சேர்ந்த லால்குடி தொகுதி எம்எல்ஏவான சவுந்தரபாண்டியன் பங்கேற்கவில்லை. அமைச்சர் நேருவின் தீவிர ஆதரவாளரான சவுந்தரபாண்டியன் நேரு பங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்காததால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து திமுகவினர் கூறியது, திமுக மத்திய மாவட்ட செயலாளராக உள்ள வைரமணி கட்சி கூட்டங்களுக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் எம்எல்ஏவுக்கு தகவல் சொல்வதில்லை, அதை பொருட்படுத்தாமல் எம்எல்ஏ வந்தால் உரிய மரியாதை கொடுப்பதில்லை. இதனால் விரக்தியடைந்த சவுந்தரபாண்டியன் அமைச்சர் நேருவிடம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நேருவோ அதை பற்றி வைரமணியிடம் எதுவும் கேட்காமல் எம்எல்ஏவை குற்றம் சுமத்துவது போல் அவரிடமே பேசி வந்தார். வெறுத்து போன எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தன்னிடம் இருந்த கட்சி பதவிகளையும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். எதிலும் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருப்பதோடு தனக்கென்று தனி அலுவலகம் அமைத்து தொகுதி மக்களுக்கு முடிந்தவரை செய்து வருகிறார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் திமுகவை சேர்ந்தவர்களே எம்எல்ஏக்களாக உள்ளனர் என்றனர்.